வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் டேஸ்டியாக நல்ல காரசாரமான ஒரு இறால் வறுவல் செய்ய போகிறோம். இந்த இறால் வறுவல் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயை சேர்த்துக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்கிறப்ப தான் வந்து இந்த வறுவலோட டேஸ்ட்டு நமக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதனால் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சூடாகி வரட்டும். இப்போ நல்லாவே சூடாகி வந்துருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு வந்து நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்த பிறகு 5 பூண்டுப்பல்லை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வாசம் வர்ற டைமில் 4 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய், 2 கொத்தி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாயெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம வந்து வதக்கிறப்ப அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லா பொருளும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த டைமில் 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம வந்து சேர்த்து வதக்கலாம். வெங்காயத்தை வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வந்து நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நீங்கள் வந்து அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிரேவிக்கு வதக்கிற மாதிரி அதிக நேரம் வதக்க தேவையில்லை. 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அதுவே கரெக்டான அளவில் இருக்கும் நமக்கு. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் பொடியை வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் வந்து க்ரீன் சில்லி, ரெட் சில்லி எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல காரமாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஸ்பைஸியாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வதக்கி விட்டுட்டு இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லிப்பொடியும் சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து ராலை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு ராலை வந்து சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம இது கூட வந்து சேர்த்து வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1/4 டம்ளர் மட்டும் வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். அதிக தண்ணியை நீங்கள் வந்து சேர்க்காதீங்க, நம்ம கிரேவி பக்குவத்துக்கு போயிடும். அதனால் கம்மியான அளவு தண்ணியை சேர்த்துட்டு இந்த ரால் வந்து இந்த மசாலா கூட சேர்ந்து குக் ஆகிறதுக்காக தான் இந்த தண்ணியை சேர்க்குறோம். ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இறால் வந்து நல்லாவே குக் ஆகி வந்துருச்சு. நீங்கள் இறால் வந்து அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது. குக் பண்ணோம் அப்படின்னா அதோடய சாஃப்ட்னஸ் வந்து போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிடும். இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியை வந்து சேர்த்து இதில் வந்து கலந்துருவோம். இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால் உப்பையும் சேர்த்து நம்ம வந்து கலந்துடலாம். உங்களுக்கு வந்து உப்பு வந்து தடவை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து மசாலா கூட வந்து கலந்து விட்டுருவோம். இப்போ வந்து மசாலா கூட இந்த இறால் வந்து சேர்ந்து நல்லா ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இன்னும் ட்ரையாக வந்துடும் உங்களுக்கு. எனக்கு இது வந்து கரெக்டான அளவில் இருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து 1 கொத்தி கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை தூவி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயையும் சேர்த்து நீங்கள் கலந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் அதே சமயம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு எப்போவது ஸ்பைஸியாக இந்த மாதிரி சாப்பிட்ணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.